உயர்கல்வி பயிலும் ஷெட்யூல்டு வகுப்பு ஏழை மாணவர்களுக்கான கல்வி தொகை திட்டத்தை மாற்றியமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் தவர்சந்த் கெலாட் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களை கல்வி உதவித்தொகை திட்டத்தில் சேர்த்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஐம்பத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உதவித்தொகை வழங்கும் விதமாக இந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதில் அறுபது சதவிகிதத் தொகையை மத்திய அரசும் எஞ்சிய தொகையை மாநில அரசுகளும் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்ற சுமார் ஒரு கோடியே முப்பத்து ஆறு லட்சம் ஏழை மாணவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உயர்கல்வி பயில வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இந்த நிதி உதவி மாணவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பேசுகையில் தொலைக்காட்சி நேரடி ஒலிபரப்புக்கான டிடிஹெச் சேவை குறித்த திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அங்கீகாரம் அளிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார் இதன்படி டிடிஹெச் உரிமம் இனி இருபது ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கதாக வழங்கப்படுவதுடன் உரிம கட்டணத்தை காலாண்டிற்கு ஒருமுறை வசூலிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார்